வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வறுத்தரைச்ச ஒரு வத்த குழம்பு. நம்ம வந்து இன்றைக்கி இப்போ மணத்தக்காளி காவத்தலும் சுண்டைக்காவத்தலும் சேர்த்து ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து சௌ சௌ பெங்களு கத்திரிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பச்சை பயிறு சேர்த்து ஒரு கூட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வத்த குழம்புக்கு வறுத்துக்கிறதுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பெருங்காயம், வரமிளகா, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு முக்கால் பாகம் வறுக்கட்டும், அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம். இந்த சூட்லேயே வந்து சீரகம் வறுப்பட்டுரும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அதுக்குள்ளே இது ஆரட்டும். இந்த பக்கம் வந்து பச்சை பயிறு ஒரு ஒரு கரண்டி போட்டிருக்கேன். அதுலேயே வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற பெங்களு கத்திரிக்காய் சௌ சௌவில் அது, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும். வறுத்த சாமான்லாம் ஆறு எடுத்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கற்சட்டி வச்சு நம்ம வந்து வத்த குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, வெந்தயம். நான் வந்து மணத்தக்காளிக்காவும் சுண்டைக்காவும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து வத்த குழம்பு பண்ண போகிறேன். வத்தல் மணத்தக்காளிக்காவும் சுண்டைக்காய் வத்தலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, நம்ம வறுத்தோம் இல்லையா வத்த குழம்புக்கு அந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு புளித்தண்ணியை சேர்த்துருவோம். ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு புளித்தண்ணி இப்போ சேர்த்துருக்கோம். நாம இந்த பக்கம் வந்து நம்ம கூட்டும் ரெடி ஆயிடுது. ஒரு ரெண்டு விசில் வந்துடுத்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம். இது வந்து புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். கடையில் வாங்கின வத்தல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும். அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். வெத்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து வத்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பச்சை பயிரும் நம்ம வந்து சௌ சௌவும் வேக வச்சுருந்தோமா, அதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி விடுறேன். அரைச்ச விடுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். கூட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு மேலாக கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கி வச்சுருவோம். இந்த பக்கம் கூட்டும் கொதிச்சுட்டுருக்கு. கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய். கூட்டுக்கு எப்பயும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குழம்பு கருவடை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில, அவ்வளோதான். நம்மளுடைய சௌ சௌ பச்சை பயிறு கூட்டும் ரெடி ஆயிடுது.
இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வறுத்து அரைச்ச வத்த குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சவுச்சவும் பச்சை பயிரும் போட்ட ஒரு கூட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வத்த குழம்பு வந்து எப்பயும் சொல்கிறது தான், நான் நல்லெண்ணெய் விட்டு நல்ல சுட சுட நல்லெண்ணெய் சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.